வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத ஹரிஷ் வாய்ஸ் இன்னைக்கான வீடியோல நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பிளாக் லவர் சீசன் ஒன் எபிசோட் தேர்ட்டி ஸ்டார்டிங் எபிசோட்லேயே கேஜ் வந்து ஒருத்தர் மேலே வந்து உட்காந்துருக்காங்க எல்லாம் தப்பு பண்ணுறதுக்கு நாளே கிடைக்கலையா இந்த நேரத்தில் தான் தப்பு பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலேயே உதைக்கிறாரு என்னென்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு மேலேயே அடிச்சு போட்டு அவங்க மேலே உட்காந்துருப்பார் நான் உங்களை எப்போ கொல்லட்டும் இப்போ கொல்லட்டுமோ இல்லை அப்புறமா கொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க என்னது கொல்ல போகிறீங்களா அப்படியெல்லாம் கொன்றாதீங்க அப்படின்னு நான் சொல்லும்போது இல்லை நான் உங்களை கொல்ல மாட்டேன் என்னோட ஏஞ்சல் என் கூட பிறந்த தங்கச்சி மேரியோட பேர்தே அவளோட பேர்தே கொண்டாடினதுக்கப்புறம் நான் உங்களை பொறுமையாக கொண்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க என்னது பொறுமையாக கொல்ல போகிறீங்களா எங்களை விட்டுருங்க நாங்கள் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எபிசோட் ஸ்டார்டிங்கில் போகிறாங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஹேஜில் இருக்கிற சர்ச்சு ஆஸ்தவ் யூனோ வளர்ந்தாங்கல்ல அந்த சர்ச்சுக்கு ரெண்டு லெட்டர் வருது சிஸ்டர் லில்லி பார்த்தீங்கன்னா ஃபாதர் நமக்கு இந்த மாதம் நிறையா காசு வந்திருக்குது பாருங்க அப்படிங்கிறாங்க எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது யூனோ நமக்கு பணம் அனுப்புறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் யூனோ வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் ஜூனியர் வந்து செலக்ட் ஆகியிருக்கிறான் அப்படிங்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் ஆஸ்தா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆஸ்தாவா ஆஸ்தாவெல்லாம் ஒன்றும் இல்லை நீ ஆஸ்தா நீ எப்போ வேணாலும் நம்ம வீட்டுக்கு வரலாம் இது உன்னோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க இருந்தாலும் ஆஸ்தா கிட்டேருந்து இன்னொரு லெட்டர் வருது அன்புள்ள சிஸ்டர் ரெலி அப்புறம் மற்றவங்க எல்லாருமே அப்படின்னு மென்ஷன் பண்ணவர் ஃபாதர் மென்ஷன் பண்ணவே இல்லை அட ஆஸ்தாவும் தேர்ட் கிளாஸ் ஜூனியரில் பாஸ் ஆகியிருக்கிறான் அப்படிங்கிறாங்க என்ன ஆச்சரியம் அப்போ ஆஸ்தாவும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறான்னு இதுலேருந்தே நல்லா தெரியுது அப்படிங்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் நம்ம ஹேஜ் வில்லேஜுக்கு பெருமையை தர போகிறாங்க அப்படிங்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கோல்டன் டான்ஸ் ஹெட் குவாட்டர்ஸில் ஈவனோ எங்கேயே கிளம்ப போகிறாரு திடீர்னு மிமோசாவும் கிளாஸும் கூப்பிட்டு யூனோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீ வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஜூனியரில் பாஸ் ஆனதுக்கு அப்படிங்கிறாங்க இதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயமே இல்லை கிளாஸ் என் பை அப்படின்னு அவர் சொல்கிறாரு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க மிகமஸ் ஒன்றுமே புரியல இந்த அவனோட சீனியர்கிட்ட இருந்து ஒரு சின்ன அன்பளிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் வந்து இவரோட சம்பளத்தை வந்து இவனவுக்கு கொடுத்துட்டாரு நீ உனோடது எல்லாமே உன் சாச்சி கொடுத்துட்டி இல்லை ஒரு சீனியராக உனக்கு நான் கிஃப்ட் கொடுக்குறேன் நீ வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க மிமோசம் இருந்துக்கிட்டு கிளாஸை வந்து பற்றி சொல்லியிருக்கிறாங்க யூனோ நீ ஃபஸ்ட் கிளாஸ் ஜூனியரில் பாஸ் ஆனது க்ளாஸுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அவர் அவர் வந்து உங்கள்கிட்ட அதை க வெளிக்காட்டாமல் இருக்காரு அப்படிங்கிறாங்க யூனோ அதை நினச்சி சிரிக்கிறாரு இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் போல்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் திரும்பவும் எல்லாம் கஜமஞ்ச கஜமும் சத்தம் இருக்கிறாங்க ஏ எல்லோரும் இங்கே பாருங்க முதல்ல இங்கே வாங்க நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படிங்கிறாங்க ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு சம்பளமும் வந்துருக்குது அப்படிங்கிறாங்க ரொம்ப சூப்பர் அப்படிங்கிறாங்க சம்பளத்தோடு சேர்த்து நீங்கள் எந்த வேலையும் பண்ண தேவை அப்படிங்கிறாங்க இது அதை விட சூப்பராக இருக்குது நான் போய் ட்ரைனிங் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க சரி அப்போ நான் போய் என்னோடய பேஸ்பால் வேலையை ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறாங்க லீவு கிடச்சிருச்சில் இனிமேல் குடிச்சு ஜமைக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லும் போது சாப்பிட்றதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது சாப்பிட்றவங்களா சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு சாமி அள்ளி அள்ளி வாயில போடுறாங்க எனக்கு கேர்ள்ஸுக்கு டேட்டிங் பண்ண போயிருச்சுன்னு அப்படின்னு ரியல் சொல்கிறாரு என் தங்கச்சி பிறந்த நாள் இன்னைக்கு நான் அவளுக்கு பர்த்டே கிஃப்ட் வாங்கி தர போகிறேன் ஏதாவது சொல்லுங்கள் யாமி சார் அப்படிங்கிறாங்க அதை பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியாது நான் மன்னிச்சிடேன் அப்படிங்கிறாரு யாமி நீங்கள் என் கூட சண்டை போட வரீங்களா நான் உங்களுக்கு எவ்வளோ காசு தரணும் அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக நான் அதுக்கெல்லாம் வரவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் இங்கே வந்து லிமிட்டோடவே இருந்துக்குங்க எந்த அதிகம் பிரச்சனை இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது சாமி தன்னோட குக்கிங் கோட்ஸை கூப்பிட்டு கிளவர் கிங்டம் காப்பாற்றினால சில பொருட்களை சமைக்கிறதுக்கு கொடுத்துருப்பாங்க அதை எல்லாத்தையுமே இந்த ஆடு வந்து சமைச்சிட்டு இருக்குது ஆஸ்தாவுக்கு ஒரே அதிர்ச்சி இங்கே என்ன எனக்கு ஏதோ பழக்கப்பட்ட வாசம் மாதிரி அடிக்குதுன்னு எட்டி பார்க்கும்போது அவங்க வந்து டேட்டோஸ் எடுத்து அள்ளி அள்ளி வாயில் போட்டுருக்குறாங்க என்ன ஆச்சரியது நான் என் சர்ச்சில் சாப்பிட்டது எனக்கு இங்கே கிடைக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க யாமிய அதை சாப்பிட்டுட்டு இதை சாப்பிட்டோன்னே என்ன என் வாயில் ஒரு மாதிரி வறண்டு போன மாதிரி இருக்குது இதை சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியே இருக்குது அப்படிங்கிறாங்க திடீர்னு லக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்குது இருந்தாலும் அவ்வளோக்கு டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க எல்லாருமே சாப்பிட்டுருக்கும் போதே காஜ் எங்கேயோ கிளம்பிட்டே இருக்கார் என் தங்கச்சிக்கு நல்ல பேர்டே கிஃப்ட்டாக தரோம் அப்படின்னு கிளம்பிட்டார் சரி நான் போகிறதுக்கு வேலையாயிருச்சு அப்படின்னு கிளம்பும் போது ரியல் கேப்டன் ஆமி பிடிச்சிட்டாரு என்ன மனசர் ஞாமி சார் உங்களை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணோம்ல அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த டேட்டஸ் வந்து சாப்பிட்டோன்னே வயிறு கலக்கிற மாதிரி இருக்குது என்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறாங்க எங்கே கூட்டிகிட்டு போகிறது முதல்ல ரெஸ்ட் ரூம் போங்க அப்படின்னு அவர் போர்ட்டல் ஓப்பன் பண்ணி ரெஸ்ட் ரூம் தள்ளி விட்டாப்புல பேஸுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா நோயில் வந்து யோசிக்கிட்டே இருக்கிறாங்க வேலை எதுவுமேலேயே ரொம்பவே போர் அடிக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆசை தான் கத்துறாரு மேக்னாசின் பை நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் அப்படிங்கிறாங்க என்னடா வேணும் சொல்லு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு இது எல்லாத்தையுமே நோயில் கேட்டுகிட்டு இருக்கிறாங்க நான் வந்து நியான் வில்லேஜுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க நியான் வில்லேஜா அப்போ அவன் டேட்டிங் பண்ண பொண்ணு அந்த ஊரில் தான் இருக்குன்னு சொன்ன அப்படின்னு நோயில் யோசிக்கிறாங்க அங்கே எதுக்காக போகணும் அப்படின்னு மேக்னா கேட்டதுக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க அவள் எங்கே போய் யாரை பார்த்தா எனக்கு என்ன எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நோயில் வந்து கை இருக்கிறாங்க சரிவா போலாம் அப்படிங்கிறாங்க இப்போ அவனை என்ன கொண்டாங்கச்சு போகலாம் அப்படிங்கும்போது இப்போ கூட்டிகிட்டு போகிறேன் நான் ஒன்று கூட்டிகிட்டு மாட்டேன் அப்படிங்கிறாங்க ஆஸ்தாவும் ஏறிட்டார் ரெண்டு பேரும் பறந்து கிளம்பிட்டாங்க அவள் எங்கே போகிறான் என்ன பண்ணுறான்னு எனக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நோயில் கத்துறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நியான் வில்லேஜுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க நியான் வில்லேஜில் காஷ் உடனே வந்துக்கிட்டே இருக்கார் திடீர்னு காஷ்க்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி வருது அவர் வந்து ஜெயில் ட்ரெஸ் போட்டுட்டு இன்னொருத்தர் விசார்ட் வந்து யாரையோ தேடிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க என் தங்கச்சி மேரி உன்னால் தான் அப்புறம் உன் கூட இருக்கும்போது தான் என் வாழ்க்கை வந்து ரொம்பவே அழகாக மாறுது என் தங்கச்சி மேரின்ன கண்டிப்பாக சந்தோஷமாக வச்சுக்குவேன் அப்படிங்கிறாங்க இவருக்கு வந்து ஒரு சிஸ்டர் காம்ப்ளெக்ஸ் மாதிரி அதாவது வந்து சிஸ்டரையே டேட் பண்ணுற மாதிரி அப்படியே எதுவும் சொல்கிறாங்க அங்கே இருக்கிற ஒரு கடைக்காரர் வந்து காஷ் நீங்கள் இங்கே வாங்க என் கடையில் நிறைய பொம்மைகள் இருக்குது பாருங்கள் அப்படிங்கிறாங்க இவர் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு என் தங்கச்சி இது மாரி இதெல்லாம் வச்சுக்கிட்டு விளாண்டா எப்படி இருக்கும் அண்ணா நல்லா இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க மறுபடியும் மூக்கள் இருந்து ரத்த வருது இவருக்கு சரி அப்போ நான் அந்த பொம்மை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்புறம் இந்த வீட்டை பாருங்கள் இந்த வீடு உங்கள் தங்கச்சிக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படிங்கிறாங்க மறுபடியும் இதை யோசிச்சு பார்க்குறாரு அண்ணா புது வீட்டுக்கு ரொம்ப நன்றி எப்போ வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு அவங்க தங்கச்சி சொல்லும்போது மறுபடியும் மூக்குலேருந்து ரத்தம் வருது அப்புறம் மறுபடியும் இன்னொரு தடவை அந்த கடைக்கார இருந்துக்கிட்டு இந்த ஏஞ்சல் ட்ரெஸ்ஸை பாருங்கள் இந்த த ஏஞ்சல் ட்ரெஸ் உங்கள் தங்கச்சி போட்டாங்கன்னா ஏஞ்சலுக்கே அழகு சேர்த்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க இதையும் மறுபடியும் யோசிச்சு பார்க்குறாரு அண்ணா நான் எப்படி இருக்கிற அழகாக இருக்கிறேன்னா அப்படிங்கிறாங்க மூக்கில் ரத்தம் வந்து ரத்தம் வந்து மனுஷன் வந்து படுத்துட்டாப்புல நான் இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேன் அப்படின்னு கீழே படுத்துட்டாப்புல அங்கே இருக்கிற கட்டுக்கட்டாக பணத்தை வச்சுட்டாரு வச்சதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த பொருட்களை எல்லாமே தூக்கிட்டு போகிறாரு இங்கே பார்த்தீங்கன்னா மேக்னாவை வந்து வந்துட்டாங்க ஏ நியன் வில்லேஜுக்கு நம்ம வந்துவிட்டோம் நீ யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டதுக்கு நாங்கள் வந்து மிக்சரில் ஒரு பொண்ணை பார்த்தேன் அந்த பொண்ணோட த தம்பி தங்கச்சிங்களோட நான் விளையாட போகணும் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அதான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா காஜ் ஏகப்பட்ட பொம்மைகளை வந்து அடிக்க வச்சிகிட்டு இருக்காரு என் தங்கச்சி மேரி உனக்கு இந்த பொம்மையெல்லாம் பிடிக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வந்துட்டு இருக்கும்போது மேரி சந்தோஷமாக இருக்கிறாங்க ஆஸ்தாவும் பழிச்சின்னு சந்தோஷமாக இருக்கார் என்னன்னு பார்த்தா மேரியும் ஆஸ்தாவும் விளாண்டுருக்குறாங்க இதை பார்த்த உடனே காசு வந்து அப்படியே கல் மாதிரி ஆகிட்டார் ஆஸ்தா அடுத்து நீ என்ன தூக்கு என்ன தூக்கு அப்படிங்கிறாங்க சரி உங்களை நான் தூக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது மூஞ்சியில் ஒரு மிதி என்னன்னு பார்த்தா காஷ் வந்து ஆஸ்தாவோட மூஞ்சியில் போட்டு மிதிச்சுட்டு இருக்கிறாங்க உனக்கு எவ்வளவு தைரியம் என் தங்கச்சி மேரி நீ தொடறதுக்கு அப்படிங்கிறாங்க நான் நிறைய ட்ரெயின் பண்ணிருக்கிறேன் உங்களால் என்னால் அடித்து வழி வழியே உணர வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு என்னை வெறுப்பேற்றாத என் தங்கச்சி தொடர்ற அளவுக்கு கூட உனக்கெல்லாம் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சட்டை கலரை பிடிச்சி என்ன விஷயம்னு கேட்டுட்டுருக்காரு நான் வந்து உங்கள் தங்கச்சி மேரி உங்கள் ஒன்றும் விளையாட வரல என் ரெபேக்கா நான் பார்க்க வந்தேன் அவள் வந்து அவன் தங்கச்சி தங்கச்சினோட விளாட்றதை கூப்பிட்டா அப்படிங்கிறாங்க அதனால தான் மேரி விளாட வந்தேன் அப்படிங்கிறாங்க அக்கா அவனை பார்த்தா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு ப பயந்துட்டுருக்குறாங்க அண்ணா முதல்ல அவனை அடிக்கிறது நிறுத்து ஏன்னா நானும் ஆஸ்தாவுக்கு ஒரு நாள் கல்யாணம் பண்ண போறேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்டவனே மனசு கல்லாயிட்டாப்ல என்ன நடக்குது இங்கே அப்படின்னு பின்னாடி நோயில் வந்து கேட்டுருக்குறாங்க நான் கேட்டது உண்மையான பொய்யா அவள் வந்து அந்த குட்டி பொண்ணு கல்யாணம் பண்ணுறா அப்படிங்கிறாங்க மேடம் உங்களை வந்ததுக்கு எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க என்ன கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க கட்டுக்கட்டாக காசை எடுத்து கொடுத்துட்டாங்க உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டா ஆஸ்தா அப்படின்னு அழுதுகிட்டே வரப்பில்ல ஐயோ நான் என்ன அவ்வளோ பெரிய தப்பாக பண்ணேன் என்னை எதுவும் கொல்ல வரீங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் உன்னை கொல்ல போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மிரர் இவரோட பவர் வந்து மிரரு அதை வச்சுக்கிட்டு இப்போ ரேஸ் மாதிரி செம்மையாக விட்டுட்டுருக்காரு என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு ஆஸ்தை கத்திகிட்டுருக்காரு திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு சிஸ்டர் வந்துட்டு மேரி இங்கே தான் இருக்கிறையா வா நம்ம சர்ச்சுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க காஷ் வந்து இந்த சிஸ்டருக்கு வந்து மரியாதையே கொடுக்க மாட்டார் ஏ கிளவி இல்லைன்னா ஏதோ ஒரு மாதிரி சுனிகாரி மாதிரி கூப்பிட்டுருப்பாரு நீ எதுக்கடா காஷ் இங்கே வந்துருக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு நான் என் தங்கச்சி கூட டேட்டிங் போக வந்தேன் அவளோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண வந்தேன் உன்ன மாதிரி ஒரு பைத்தியகாரங்கிட்டலாம் உங்கள் சிஸ்டர் அனுப்ப முடியாது மரியாதை இங்கேருந்து போயிடு அப்படிங்கிறாங்க கிளவி உனக்கு என்ன தைரியம் சிஸ்டர்னா சிஸ்டர் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறாரு சார் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க ஒரு சிஸ்டரை நீங்கள் இப்படி தான் திட்டுவீங்களா அப்படிங்கிறாங்க உனக்கு இது இல்லாத கிளம்பிடுற அப்படிங்கிறாங்க என்னோட அவுட்டிங் டைம் முடிஞ்சிருச்சு மாரி நம்ம சர்ச்சுக்கு போலாம் அப்படின்னு கிளம்புறாங்க பாய் என்ன பாய் ஆஸ்தா நான் கிளம்புறேன் அப்படின்னு டாட்டா கட்டிட்டு போகிறாங்க இவர் வந்து ஃபுல் பிளானிங் வந்திருக்காரு ஊர் சுற்றுலன்னு இப்போ வந்து எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படி மாதிரி உட்காந்துட்டுருக்காரு ஆஸ்தா உனக்கு ஆச்சை ஒன்றும் இல்லைனா நீ இன்றைக்கி நைட்டு எங்கள் கூடயே தங்கலாமே அப்படின்னு ரேவேக்கா வந்து வெக்கப்பட்டுக்கிட்டே கேட்குறாங்க ஏ ஆஸ்தா நம்ம கூட தங்க போகிறானா ரொம்ப ஜாலி அப்படின்னு அங்கே இருக்கிற பசங்களாம் ஜாலியாக இருக்கிறாங்க ஆஸ்தா இங்கே தங்க போகிறானா எப்படி மிக்சர் போன ஒரு பொண்ணோட வீட்டில் வந்து இன்றைக்கி அவன் தங்க முடியும் இதெல்லாம் சரியே இல்லையே அப்படிங்கிறாங்க ஆஸ்தா ரொம்பவே ஜாலியாக இருக்கிறான்னு தெரியுமா அப்படின்னு அந்த சிஸ்டர்கிட்ட மாரி பேசிகிட்டே போகிறாங்க இதை எல்லாத்தையுமே ஒருத்தர் வந்து எட்டி பார்த்துட்டு இருக்காரு நைட் ஆகிடுச்சு அங்கே இருக்கிற லோக்கல் ஹோட்டலில் தான் இவங்க வேலை பார்க்குறாங்கல்ல அங்கே இருக்கிற ஹோட்டல்லையே ஆஸ்தாவுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க காசு இன்னும் கல் மாதிரியே தான் இருக்காப்புல நிறோவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களும் சாப்பாடு வச்சுட்டு நெருவை வந்து ஃபுல் கட்டு கட்டிகிட்டு இருக்குது ரெபேக்கா நீ ரொம்ப சூப்பராக சமைக்கிற உனக்கு வர ஹஸ்பண்ட் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறவங்க பாரு அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு சூப்பர் ஒய்ஃபாக இருக்க பாரு அப்படின்னு சொல்கிறாரு ரெபேக்கா அதை கேட்டுவிட்டு வைக்கப்படுறாங்க நோயில் வந்து கேட்க கேட்க தன்னோட வாட்டர் பவர் வந்து இந்த டம்ளர்லேயே க தெரியுது என்ன பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்னு நோயில் யோசிக்கும் போது அக்கா நீ ஆஸ்தாவை லவ் பண்ணுறியா அப்படிங்கிறன்னு கேட்குறாங்க லவ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை விளையாடத்தனமாக பேசிகிட்டு இருக்காதா போ அப்படிங்கிறாங்க இதை கேட்ட நோயில் செம்ம டென்ஷன் ஆகிறாங்க ஏய் நீ இன்றைக்கி நான் அவனை நைட்டு தங்க வைக்கிறேன் இன்னைக்கு ஏதோ பண்ண போகிறதானே அப்படின்னு அவங்க தங்கச்சியெல்லாம் சொல்லும்போது நீ கூட வாடா அப்படின்னு அவங்க குட்டி தம்பியை சைன் காட்டுறாப்பில் இதை கேட்டு கேட்டு மனசி நோயில் பாவம் தொன் நொந்தே போய்ட்டு எல்லோருமே வீட்டு கிளம்பி போனதுக்கப்புறம் நோயில் மட்டும் தனியாக வெளியே ஒரு தீக்குச்சியோட நெருப்பு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இப்படி குழு இந்த ஊரில் என்ன தான் நடக்குது இந்த ஊரில் இப்படி இல்லாமல் பனி பெய்யுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அங்கே இருக்கிற எல்லா குழந்தைகளும் டோரை திறந்து ஒரு ஹிப்னோடைஸ் மாதிரி பா பண்ணிவிட்டு எல்லாருமே மலையை நோக்கி போயிட்டுருக்குறாங்க இங்கே என்ன நடக்குது எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருக்க எப்படி நூல் யோசிக்கும் போது ஆஸ்தை வந்து குரட்டை விட தூங்கிட்டு இருக்காரு இங்கே பார்த்தீங்கன்னா ரெபேக்காவுக்கு தூக்கமே இல்லை அவங்க தங்கச்சி எல்லாமே அப்படி சொன்னது அதை நினச்சி நினச்சி பார்த்துட்டு இல்லை நான் அப்படியெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன் இப்போ இதுவே நான் போய் என் தங்கச்சி தம்பிங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தடவை செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியே வராங்க ஆஸ்தாவோட ரூம் கதவை யாரோ திறக்கிற மாதிரி கட்டுறாங்க உள்ளேருந்து ஒரு உருவம் மட்டும் வந்துட்டு இருக்குது யாருன்னு பார்த்தா காட்சு தான் வந்துட்டுருக்காரு உன்ன நான் கொல்லாமல் விட மாட்டேன்டா ஆஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கிரிமியார் யூஸ் பண்ணி ரிஃப்ளெக்டிவ் ரேவை ஆஸ்தாவோட மூஞ்சிலேயே அடிச்சிட்டாப்புல ஐயோ ரொம்ப சுடுது அப்படின்னு ஆசை போது காஷ் என் பை என்னாச்சு நீங்கள் எதுக்கு இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது என் தங்கச்சியும் உப்பைக்கு எழுத்துட்டல உனக்கு கொல்லாமல் விட மாட்டேண்டா அப்படிங்கிறாங்க ஆஸ்தாவும் சண்டைக்கு ரெடியாகிட்டாரு தன்னோட கிரிமியர் வந்து வாழை உருவி அவரும் எல்லா அடியும் தாக்கு பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கார் காஷ் அவரோட பவர் யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற மிரர் ரிஃப்ளெக்டிங் மாதிரி அவரோட பவர் அதை வந்து அப்படியே டெவலப் பண்ணிட்டாரு உன்னை நான் கொள்கிறதை எங்களோட முதல் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அங்கே இருக்கிற செவத்தையே ஓட்ட போட்டு கீழே விழுந்துட்டாங்க இந்த வீடு உங்களோட கூட இல்லையே எதுக்கு இப்படி எல்லாத்தையும் போட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஆஸ்தா கேட்குறாரு எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை நான் உன்னை கொள்கிறதா என்னோட முதல் நோக்கம் அப்படிங்கிறாங்க அட இங்கே என்னெல்லாம் பண்ணி பெய்யுது அப்படின்னு கேட்கும்போது ரேபக்காவோ வெளியே வந்துட்டாங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நான் மன்னிச்சிடு ரேபேக்கா நான் இந்த வீட்டை சரி பண்ணி தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மார்க்கோவியூ வியூ காணோம் அப்படிங்கிறாங்க தன்னோட தம்பி தங்கச்சியை வந்து காணாமல் போயிருக்காங்க காணோம் போயிட்டாங்களே எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கும் போது எல்லாருமே அந்த மலை பிரதேசத்தை நோக்கி போயிட்டுருக்குறாங்க மேரி மொத மேரி முதக்கொண்டு எல்லாேருமே அடிமையாகிட்டாங்க ஸோ எல்லோரும் போயிட்டே இருங்க எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒருத்தர் பறந்துக்கிட்டே பேசிகிட்டு இருக்கிறப்பல அதோட இந்த தெப்பீஸோட முடிக்கிறாங்க ஸோ இதே மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க அன்டில் தன்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிஸ் வாய்ஸ்